வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸ், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அழகான 10 சுற்றுலா தலங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த வீடியோவில். இந்த 10 இடங்களில் உங்கள் ஊர் கூட இருக்கலாம், ஆனால் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றபடி இதே போல் ஏதாவது டாப் 10 என்ற தலைப்பில் வீடியோ வேண்டுமென்றால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோ இன்றைய வீடியோ. நமது டாப் 10 தமிழ்நாடு டூரிஸ்ட் பிளேஸில் 10வது இடத்தில் ஏலகிரி இருக்கிறது. இங்கே பேட் பார்க், ஏலகிரி மலைகள், குமாரராஜ பேலஸ் மற்றும் அட்வென்ச்சர் கேம்ப் போன்றவற்றை நீங்கள் கண்டுகளிக்கலாம். மற்றும் நிலாவூர் லேக்கும் உள்ளது, இதையும் நீங்கள் கண்டுகளிக்கலாம். நாம் காண இருப்பது 9வது இடத்தில் அமைந்துள்ள மகாபலிபுரம். மகாபலிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கே பல குகை கோயில்களும் அருமையான கடற்கரையும் உண்டு. கண்டிப்பாக இங்கு செல்லாதவர்கள் சென்று வரலாம். சென்னைக்கு மிக அருகில் இருக்கிறது. இங்கே மாமல்ல பல்லவன் கட்டிய பல கோயில்கள் இன்றைக்கும் நமது பெருமையை எடுத்துச் சொல்லும் இந்த நிலையில் உள்ளது. ஆகவே மறக்காமல் பாருங்கள். வரிசையில் 8வது இடத்தை பிடித்திருப்பது தஞ்சாவூர். தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் கட்டிய பிரகதீஸ்வரர் ஆலயமும், ராஜேந்திரன் சோழன் கட்டிய கங்கை என்ற சோழபுரத்தையும்,
காணாமல் வர முடியாது. கண்டு கழியுங்கள். நமது டாப் 10 வரிசையில் ஏழாவது இடத்தை பிடித்த இடம் பிச்சாவரம். இங்கே பிச்சாவரம் ஏரி என்ற ஒரு அருமையான ஏரி இருக்கிறது, மற்றும் பிச்சாவரம் காடுகள் மற்றும் போட்டிங் செல்ல அந்த ஏரியில் மிகவும் அருமையாக வசதி செய்து தரப்பட்டுள்ளது. இங்கே பல திரைப்பட ஷூட்டிங்குகள் நடந்துள்ளன. கோவா செல்ல முடியாதவர்கள் இங்கே தாராளமாக சுற்றுலா செல்லலாம். மிக குறைந்த செலவில் கோவா போன்ற இடத்தை சுற்றி பார்த்த மகிழ்ச்சியை நீங்கள் தெரிந்துள்ளலாம். தொடர்ந்து ஆறாவது இடத்தை பிடித்த இடம் ஒரு புண்ணியஸ்தலம், அன்னை வேளாங்கண்ணி.
இந்த வேளாங்கண்ணி மிகவும் பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி ஆலயம் உள்ளது. மற்றும் அதனோடு சேர்ந்த கடற்கரையும் மிகவும் அருமையாக இருக்கும். அங்கு உள்ள கடல் மீன்களும் மிகவும் அருமையாக இருக்கும். சென்றவர்கள் அங்கே உள்ள கடல் மீன்களையும் அங்கே உள்ள ஸ்ட்ரீட் மார்க்கெட்டையும் சென்று உங்களுக்கு தேவையான கடல் சார்ந்த பொருட்களையும் வாங்கிவிட்டு அன்னையை தரிசித்து விட்டு வரலாம். இங்கு உலக புகழ்பெற்ற சிவன் ஆலயமும் மற்றும் பாம்பன் பாலமும் உள்ளது. மற்றும் 1964 கடல் கொண்ட தனுஷ்கோடியையும் நீங்கள் காணலாம். கண்டிப்பாக வாழ்க்கையில் செல்லக்கூடிய ஒரு அருமையான இடம், மறவாதீர்கள். தமிழ்நாடு டூரிஸ்ட் பிளேசஸ் வரிசையில் 4வது இடத்தை பிடித்த இடம் கன்னியாகுமரி. இந்தியாவின் கடை கோடி, தமிழகத்தின் தென் கோடி என்று அழைக்கப்படுகின்ற கன்னியாகுமரியில் விவேகானந்த பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை, பேவாட்ச் பார்க், காந்தி மண்டபம், அழகான பீச் மற்றும் பல கோயில்கள், இந்து கோயில்கள், கிறிஸ்தவ கோயில்கள்,
என ஏராளமாக உண்டு. கண்டிப்பாக உங்கள் மனதிற்கு இன்பத்தை தரும் ஒரு அருமையான சுற்றுலாத்தலம். மிக குறைந்த செலவில் பார்க்க வேண்டிய இடம் எங்களது ஊருக்கு மிக அருமையில் உள்ளது என்பது இதன் சிறப்பம்சம் கூட. தொடர்ந்து நமது டாப் டென் வரிசையில் மூன்றாவது இடத்தை பிடித்த இடம் நமது நாட்டின் தலைநகரம், அதாவது தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை பட்டணம். சென்னை பட்டணத்தில் பார்க்க நிறைய இடங்கள் உள்ளன. வண்டலூர் ஜூ, வள்ளுவர் கோட்டம், மெரினா பீச் மற்றும் ஜிஸ்கிந்தா, பிஜிபி என்ற முதலை பண்ணை மற்றும் பாம்பு பண்ணைகள் போன்றவை உள்ளன. கண்டிப்பாக இரண்டு நாட்கள் இருந்து முழுமையாக சென்னையை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம். தற்போது பல ஷாப்பிங் மால்களும் வந்துள்ளன, அதையும் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நமது டாப் டென் வரிசையில் இரண்டாவது இடத்தை பிடித்த இடம் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகின்ற கொடைக்கானல். இங்கே உள்ள அனைத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். கொடைக்கானல் ஏரி மற்றும் போட் ஹவுஸ் மற்றும் வெள்ளிமலை அருவி, ஊசிமலை காடுகள் மற்றும் வருடந்தோறும் நடக்கும் மலர் கண்காட்சி என பார்க்க பார்க்க தவிட்டாத இடங்கள் பல உள்ளன. 40 மேற்பட்ட டூரிஸ்ட் இடங்கள் உள்ளன. அகலே சென்றவர்கள் முதலாவது இடத்தை பிடிக்கும் இடம் ஊட்டி. உங்களுக்கும் கண்களுக்கு விருந்தாக ஒரு இடம். எப்போதுமே அங்கே சீசன் அருமையாக இருக்கும். அதுக்கும் கோடை காலத்தில் சீசன் உச்சகட்டத்தில் இருக்கும்.
அங்கே தொட்டபட்டா மற்றும் பொட்டானிக்கல் கார்டன் மற்றும் ஊட்டியின் பல பூங்காக்கள் என நீங்கள் பார்க்க ஏராளமான விஷயங்கள் அங்கே இருக்கிறது. போட் ஹவுஸ் மிக அருமையாக இருக்கும். ஆகவே சென்றவர்கள் 2 நாள் அங்கிருந்து ஊட்டியை முழுமையாக சுற்றி பார்த்துவிட்டு உங்களது அனுபவங்களை கீழே உள்ள கமெண்டில் தெரிவிக்கவும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள்